ஷார்ட் பீப்புளாக வந்து அவங்களுக்கு வந்து ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக தெரிய வேணாம், எனக்கு கொஞ்சம் வந்து டாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹரிசோன்டல் எந்த இதுவும் அவங்களோட ஹைட்டை கட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். பெல்ட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ஹரிசோன்டலாக போடும்போது அது வந்து அவங்க செக்ஸ்லேயே வந்து நீங்கள் கண்டிப்பாக செக்ஸ் பிக் செக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும். பிக் செக்ஸ் பேட்டர்ன்லாம் வந்து பிக் பிரிண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் உங்களை பல்கியராக காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் டாட்ஸ், இந்த பொல்கா டாட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாந்தினி பிரிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டாக காமிக்கும். ஷார்ட் பீப்புள்க்குலாம் டால் பீப்புள், இப்போ டால் பீப்புளும் சில பேர் வந்து டாலராக தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா அவங்க அந்த வெர்டிக்கல் தியரி ஃபாலோ பண்ணலாம். பட் அவங்க ஷார்ட்டாக தெரியணும் இல்லை டிஃபைண்டாக அவங்க டால் இதை வந்து காமிச்சிக்கணும் அப்படின்னா அவங்க மோஸ்ட்டாக என்ன பண்ணலாம், ஜென்ஸி வந்து பேகி ஜீன்ஸ் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அது பெட்டர் தான், ஹெல்த் வைஸும் அவங்களுக்கு பெனிஃபிட் நிறையா கொடுக்கும். அதுக்கப்புறம் பேகி க்ளோத்ஸ் போடுறதுனால ஏர் சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அது பெட்டர் தான். டியோட்ரன்ஸ் வந்து இப்போ அவங்க பாடியில் வந்து அதிகமாக ஸ்மெல் வருது, பாடியில் வந்து ஆம்பிட்ஸ்லேருந்து சில பேருக்கு ஸ்மெல் வரும், அப்புறம் பாடி அவுடோர்லாம் எனக்கு அதிகமாக இருக்குன்னா அவங்க வந்து டியோட்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டியோட்ரன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த பாக்டீரியாவை ஜஸ்ட் பிளாக் மட்டும்தான் பண்ணும். அது வந்து அந்த ஸ்மெல்ல வந்து ஹைட் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும்ல, லைக் டால் பீப்புள் அண்ட் ஷார்ட் பீப்புள்ஸ். ஸோ ஷார்ட் பீப்புள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சில டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் ரொம்ப ஷார்ட்டாக தெரிவாங்க. அதே இது சேம் கோஸ் ஃபார் டால் பீப்புள், அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப டால் தெரிவாங்க, லைக் அப்நார்மலி டால். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க ஃபார் ஷார்ட் பீப்புள் அண்ட் ஃபார் டால் பீப்புள்? ஸோ இப்போ வந்து வெர்டிக்கல் தியரி ஹரிசோன்டல் தியரின்னு இருக்குது. இப்போ ஷார்ட் பீப்புளெலாம் வந்து அவங்க வந்து ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக தெரிய வேணாம், எனக்கு கொஞ்சம் வந்து டாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹரிசோன்டல் எந்த இதுவும் அவங்களோட ஹைட்டை கட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பெல்ட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, நோட்டட், பெல்ட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ஹரிசோன்டலாக போடும்போது அது வந்து அவங்க பாடியை கட் பண்ணுது. இப்போ வந்து டாப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ஹரிசோன்டல் லைன்ஸ்லாம் போடும்போது அவங்க ஷார்ட்டாக காமிக்கும் அவங்கள இன்னும் கொஞ்சம். ஓகே, நீங்கள் ஆக்சுவலி டாலாக தெரியணும்னா வெர்டிக்கல் பேண்ட் போட்டுட்டு ஹரிசோன்டல் டாப் போகலாம். நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களை வந்து டிஃபைன்டாக காமிக்கணும், இங்கே லெக்ஸ் கொஞ்சம் டாலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டு தேரையும் ப்ளே பண்ணலாம். ஆனால் வந்து மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இன்னும் டாலாக தெரியணும்னா வெர்டிக்கல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், ஹரிசோன்டல் இல்லாமல். ஹவ் அபவுட் கிறிஸ் கிராஸ் செக்ஸ் அதெல்லாம்? செக்ஸ்லேயே வந்து நீங்கள் கண்டிப்பாக செக்ஸ் பிக் செக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும். பிக் செக்ஸ் பேட்டர்ன்லாம் வந்து பிக் பிரிண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் உங்களை பல்கியராக காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் டாட்ஸ், இந்த பொல்கா டாட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாந்தினி பிரிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டாக காமிக்கும். ஷார்ட் பீப்புள்க்குலாம் அந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட்ஸ் போகலாம். அதுவும் அவங்களோட பேண்ட்டில் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த சைடில் வந்து இப்போ மோஸ்ட்டாக ட்ரெண்டிங் அந்த லைன்லாம் வருதுல்ல, அந்த கலர் லைன்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி பேண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டாக தெரியுவீங்க. தட் இஸ் ஃபார் ஷார்ட். ஆமாம், ஓகே. ஸோ அப்போ நான் லைன்ஸ் வச்சு ஜீன்ஸ் வாங்கினா இட் வோன்ட் பி எ ப்ராப்ளம். ஓகே, ஸோ டாப் ஃபார் டால் பீப்புள். டால் பீப்புள், இப்போ டால் பீப்புளும் சில பேர் வந்து டாலராக தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா அவங்க அந்த வெர்டிக்கல் தியரி ஃபாலோ பண்ணலாம். பட் அவங்க ஷார்ட்டாக தெரியணும் இல்லை டிஃபைன்டாக அவங்க டால் இதை வந்து காமிச்சிக்கணும் அப்படின்னா அவங்க மோஸ்ட்டாக என்ன பண்ணலாம், டக்கின் ஷர்ட்டை வந்து டக்கின் பண்ணிவிட்டு அவங்க பெல்ட் போட்டால் அவங்களோட ஹைட் ஆக்சுவலி கட் ஆகாது. ஸோ அவங்க வந்து பெல்ட் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அவங்க பெல்ட் ஃபாலோ பண்ணுறதுலே அவங்க சேம் கலர் பேண்ட் அண்ட் பெல்ட் சேம் கலர் போகலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போகலாமல் பேண்ட்டும் பெல்ட்டும் சேம் கலர் போகலாம். ஷூஸும் கூட அவங்க சேம் கலர் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் மோனோக்ரோமேட்டிக் அவுட்ஃபிட், ஒரு வெர்டிக்கல் லைன் க்ரியேட் பண்ணுறதுனால அவங்க இன்னமும் அதில் டிஃபைன்டாக தெரியுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கும் லைக் இன்றைக்கு வரைக்கும் இட்ஸ் 2024ல். ஸோ நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கும், அதில் உங்களோட ஃபேவரட் ஃபேஷன் ட்ரெண்ட் என்ன, லீஸ்ட் ஃபேவரட் ஃபேஷன் ட்ரெண்ட் என்ன? ஃபேவரட் ஃபேஷன் ட்ரெண்ட் பேகி ஜீன்ஸ். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா இப்போ டைட் ஜீன்ஸ் வந்து அடிக்கடி போடக்கூடாது, ஏன்னா இப்போ டைட் ஜீன்ஸ் போடுறதுனால இந்த இது நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ தைஸ் வந்து அது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து
அடிக்கடி உங்களுக்கு அந்த அந்த இது ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும் உங்களோட இதனால. ஓகே, அதனால உங்களுக்கு அந்த லைன்ஸ் மார்க்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் சூனாக, ஸ்ட்ரெச் ஏஜ் ஆகும்போது. ஆமாம், ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால இப்போ ஜென்சி வந்து பேகி ஜீன்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அது பெட்டர் தான், அது ஹெல்த் வைஸும் பெட்டர், ஹெல்த் வைஸும் அவங்களுக்கு பெனிஃபிட் நிறையா கொடுக்கும். அதுக்கப்புறம் பேகி க்ளோத்ஸ் போடுறதுனால ஏர் சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவே பெட்டர்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ லீஸ்ட் ஃபேவரேட் ட்ரெண்ட், லீஸ்ட் ஃபேவரேட் ட்ரெண்டுன்னு பார்த்தோன்னா ஹீல்ஸ். ஓகே, அதுவும் மோஸ்டாக இப்படிலாம் சொன்னால் எங்களை மாதிரி ஷார்ட் பீப்புள் நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டாலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஹீல்ஸ்லேயே வந்து வெஜ் ஹீல்ஸ் போகலாம், பம்ப்ட் ஹீல்ஸ்னால் அது வந்து கொஞ்சம் பாயிண்டட் ஹீல்ஸ் தவிர அந்த மாதிரி. ஆமாம், பென்சில் ஹீல்ஸ், பாயிண்டட் ஹீல்ஸ், அதுவும் நீங்கள் அந்த இதிலே வந்து கிட்டன் ஹீல்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஹீல்ஸ்லாம் கொஞ்சம் வைடாக வரும், அந்த மாதிரி நீங்கள் போகலாம், ஷார்ட்டாகவும் இருக்கும். பட் இந்த அடிக்கடி ஆஃபன் ஒரு 2-3 hours நம்ம போடலாம். பட் நான் அந்த இதெல்லாம் வந்து அவங்க ஆஃபனாக இப்போ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் போடுறதுனால பேக் பெயின், நீ பெயின், எல்லா பெயினும் வந்துடும். ரொம்ப வருத்தமாக இருக்குது கேட்கும் போது, பிகாஸ் எல்லா ஹீல்ஸ் அண்ட் தென் ஹீல்ஸ் வந்துட்டு போடக்கூடாது, இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் போஸ்சர். பாயிண்டட் மட்டும் போட வேணாம் அடிக்கடி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ் அண்ட் பாடி ஸ்ப்ரேஸும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்சஸோடு வருது. அண்ட் ஒரு ஒரு அக்கேஷனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிட்டு எல்லோரும் பாட்டில் பாட்டிலாக வாங்கி வச்சிடறாங்க வீட்டில். ஸோ வாட் வுட் யூ அட்வைஸ் டு தெம், லைக் அக்கேஷ்னலாக, ஐ மீன் ஒரு ஒரு அக்கேஷனுக்கு இந்த மாதிரி போடலாமா, இல்லாட்டி ஒரே ஒரு பர்டிகுலர் சென்ட்டோ பாடி ஸ்ப்ரேயோ வாங்கி வச்சுட்டு அதை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போடலாமா? இப்போ வந்து ஃப்ராக்ரன்ஸ்னே எடுத்துக்கிட்டால் அதிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ யூடி டாய்லெட்டு அந்த மாதிரி வருது, அதுக்கப்புறம் ஃபுல் பர்ஃப்யூம் ஆல்கோஹாலோட வருது, ஆல்கோஹால் இல்லாமல் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னா டியோட்ரன்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரேஸும் வருது. அந்த இதுலேயே வந்து நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ பர்ஃப்யூம்ஸ்னால் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஸ்ட்ராங், அந்த ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்கோ அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் அதுலேருந்து வரும். ஸோ பர்ஃப்யூம்ஸ் அந்த டைப். இப்போ யூடி டாய்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பீச் அந்த வைப்ஸ், அந்த ஒரு மாதிரி நம்ம வைப்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோன்னா அந்த இது போடலாம். டியோட்ரன்ஸ் வந்து இப்போ உங்கள் பாடியில் வந்து அதிகமாக ஸ்மெல் வருது, என்னோடய பாடியில் வந்து ஆம்பிட்ஸ்லேருந்து சில பேருக்கு ஸ்மெல் வரும், அப்புறம் பாடி அவுடோர்லாம் எனக்கு அதிகமாக இருக்குன்னா அவங்க வந்து டியோட்ரன்ஸ் யூஸ். ஆனால் டியோட்ரன்ஸ் என்கிட்ட கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறது, ஆக்சுவலி டியோட்ரன்ஸ் நம்ம பாடியிலேருந்து ஏன் ஸ்மெல் வருதுன்னா பாக்டீரியல் க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம பாடியிலேருந்து ஸ்மெல் வருது. ஸோ டியோட்ரன்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த பாக்டீரியாவை ஜஸ்ட் பிளாக் மட்டும்தான் பண்ணும், அது வந்து அந்த ஸ்மெல்லை வந்து தடுக்காது. அந்த ஸ்மெல் பாக்டீரியாவை பிளாக் பண்ணிடும், அந்த டியோட்ரன்ஸ் எஃபெக்ட் போனோடனே மறுபடியும் பாக்டீரியா அதோட வேலையை காமிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா, இப்போ பாக்டீரியாவிலேருந்து இந்த பாக்டீரியாவை அழிக்கணும். அழிக்கணும்னா நம்ம ஹேரை வந்து ஷேவ் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக, ஏன்னா அந்த ஹேரில் தான் அந்த பாக்டீரியா ட்ராப் பண்ணி க்ரோ ஆகும். அதனால தான் வந்து நம்மளை அடிக்கடி வந்து ஆம்பிட்ஸ் அந்த அண்டர் ஆர்ம்ஸ் அதெல்லாம் ஷேவ் பண்ணி நீட்டாக வைக்க சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அந்த பாக்டீரியா க்ரோ ஆகி அதோட ஸ்மெல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த இதை பண்ணிவிட்டு ஆன்டி பாக்டீரியல் சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்கள் பாடியிலேருந்து ஸ்மெல் வர போகிறதுல நீங்கள் டியோட்ரன்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமும் தேவையில்லை. இப்போ டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ டெம்பிள், அதுக்கப்புறம் பீச் வைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸ் அந்த மாதிரி போகிறோன்னா மோஸ்ட்டாக வந்து இப்போ டெம்பிள்ஸ் அந்த மாதிரி போகிறோன்னா நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அதுவே இப்போ நம்ம பீச் வைப்ஸ் போகிறோன்னா கூல், அந்த பீச் ஏரி பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதிலே வந்து மோஸ்ட்டாக வந்து ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பீச்சில் போகும்போது சில பேர் வந்து அந்த ஃபயர்லாம் பண்ணிவிட்டு பீச் மவுண்டைன்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது அந்த ஃபயர் பிளேஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஆல்கஹால் ஒருவேளை 100% இருந்துச்சுன்னா லைட்டாக பட்டால் கூட நம்மளோட ஸ்கின் அப்படியே பேர்ன் ஆகிடும். ஸோ வந்து பெட்டர் நம்ம வந்து ஆல்கஹால் இல்லாத பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த இடத்துல பெஸ்ட். இப்போ நீங்கள் ஃபயர் கிட்டலாம் போகிறீங்கன்னா. ஓகே, நீங்கள் இந்த ஆம்பேஜ் நன்றாம் ஷேவ் பண்ணுறது சொல்கிறீங்களே, ஷேவிங் பெட்டரா வேக்சிங் பெட்டரா? உங்களுக்கு எவ்வளோ பெயின் டாலரன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து பெயின் டாலரேட் பண்ணுவீங்கன்னா வேக்சிங் தான் பெஸ்ட், வேக்சிங்கே போயிருங்க. அப்படி நீங்கள் பெயின் டாலரேட் பண்ண முடியாதுன்னா ஷேவிங் பெஸ்ட். ஓகே, பட் ஷேவ் பண்ணால் திக்காக ஹேர் க்ரோ ஆகும் அப்படின்னா இஸ் தட் ரியலி ட்ரூ? யா, ஏன்னா நம்ம ஷேவ் பண்ணும்போது நம்ம பிளேட்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த ஹேரை வந்து நம்ம வேக்சிங் பண்ணும்போது ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படியே எடுத்துடுறோம். ஆனால் நம்ம ஷேவ் பண்ணும்போது அதுதான், அதனால அது வலிக்கும், பட் அது பெஸ்ட்.
ஆனால் ஷேவ் பண்ணும்போது நம்ம ஹேரை ஜஸ்ட் ட்ரிம் தான் பண்ணுறோம். எப்படி நம்ம ஹேரை ட்ரிம் பண்ணுறோமோ அந்த அந்த ஹேரை நம்ம ட்ரிம் தான் பண்ணுறோம். ஸோ அது வளர தான் செய்யும், சீக்கிரமாக க்ரோ ஆகும். வேக்சின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், மறுபடியும் அது ரூட்லேருந்து வந்து வெளியில் வரும். இதுனா வந்து அப்படியே டைரெக்டாக, அதனால தான் அது பெயின்ஃபுல்லாக இருக்குது வேக்சின். ஓகே, ஸோ நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டிசைனிங்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ யாராச்சும் ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்களா ஹூ இன்ஸ்பயர்ட் யூ டு கம் இன் டு டிசைனிங்? ஆ, கண்டிப்பாக. யார்? இப்போ வந்து லூயி விட்டானே எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க அம்மா வந்து இறந்து அவர் வீட்டை விட்டு வந்து அதுக்கப்புறம் பாரிஸ் வந்து அங்கே இருக்கிற இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ பெரிய லெவலுக்கு பிராண்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களும் அப்படி தான், ஷனல் அவங்களும் அப்படி தான். அந்த மாதிரி அவங்களும் ஒரு ஆர்ஃபன் கிட், அவங்க வந்து படித்து அவங்க ஃபேமிலி சப்போர்ட் எதுவும் இல்லாமல் வளர்ந்து அவங்க பெருசாக வளர்ந்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக அவங்களெலாம் பார்த்தா இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஓகே, கேட்டால் ஸோ என்கிட்ட வந்துட்டு ஒரு செட் ஆஃப் திஸ் ஆர் தட் க்வெஸ்சன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். டக்கு டக்குன்னு எனக்கு ஆன்சர் வேணும். ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் திஸ். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது, லைக் யூ ஆர் ஒர்க்கிங் வித் லைக் யாராச்சும் ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் நீங்கள் சூஸ் பண்ணும், பட் யூஆர் கெட்டிங் ஆஃபர்ஸ் ஃப்ரம் டூ பீப்புள். இது வந்துட்டு வித்தின் இந்தியா, இந்தியாஸ் ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர்ஸ். ஓகேவா, மணிஷ் மல்ஹோத்ரா ஆர் சபியசாச்சி முகர்ஜி? சபியசாச்சி. ஓகே, வை இஸ் தட் சார்? ரீசன் வேணும், ரீசன் சொல்லுங்க. இப்போ வந்து சபியசாச்சி எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து டீப்பாக அந்த ஹிஸ்ட்ரி, நம்ம ஹிஸ்ட்ரியை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து அந்த எங்கேயோ இருக்கிற ஒரு மணிப்பூரில் இருக்கிற அந்த ஆர்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி அவரோட டிசைனில் கொண்டு வருவார். ஸோ அவங்களெல்லாம் வந்து பெருமை, அந்த எங்கேயோ இருக்கிறவங்க எங்களை வந்து நீங்கள் பெருமைப்படுத்துகிற மாதிரி அவர், அவங்க அவங்க ஆர்டிஸ்ட்கெலாம் அவர் ரொம்ப மரியாதை கொடுப்பார். அவங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணுவார் அவரோட டிசைன்குள்ள. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, டு யூ லைக் டு பி ஓவர் ட்ரெஸ்ட் ஆர் அண்டர் ட்ரெஸ்ட்? ஐயோ, எடுத்து வச்சேன். ஸோ மூவிங் ஆன், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப பெருசு. லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேஷன் டிசைனர்ஸ், தேர் லாட் ஆஃப் டிசைன்ஸ், புது புது ஐடியாஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் ஒன் பர்டிகுலர் திங், இட் கேன் பீட் மெனி, வாட் வில் யூ சேஞ்ச்? ஃபாஸ்ட் ஃபேஷன். இப்போ வந்து எது எடுத்துக்கிட்டோன்னா ட்ரெண்ட், ஜாரா, ஹச்என்எம், இப்போலாம் அதை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து பல்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் விட்டு நம்ம கிளாத்தை ஸ்டிச் பண்ணி போட வைக்கிறாங்க நம்மளை. நம்மளுக்கு இது நிறைய பேருக்கு இது தெரியாது, ஆனால் பங்களாதேஷில் அவ்வளோ குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ்லாம் அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வேஜஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாம் அப்படியே ரிவர்ஸில் விட்டு அது வந்து ஃபிஷ்ஷு அந்த இதை கன்சியூம் பண்ணி அதை நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு எல்லாம் பண்ணுறதும் கடைசியில் நம்மளுக்கு வரதான் போகுது. இப்போ அந்த இதில் இப்போ நம்ம க்ளோத்ஸ்லையும் அந்த க்ளோத்ஸ்லையும் ஒழுங்காக ஸ்டிச்சிங்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து வாட்டரில் விழும்போது அது வந்து சின்ன சின்ன ஃபைபர்ஸாக மாறி அது இப்போ தண்ணிலாம் ஊற்றுறாங்கன்னா வெஜிடபிள்ஸில் போய் நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் வழியாக நம்ம பாடிக்குள்ளே அதெல்லாம் என்டர் ஆகி நம்மளுக்கு தான் கண்டிப்பாக நோய் எல்லாம் வருது. ஸோ அந்த இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம். குவாலிட்டியை இப்போ ட்ரெண்ட் என்னென்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குது, பட் வந்து டிசைன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா குவாலிட்டியும் அதிகப்படுத்தணும். ஓகே, ஸோ அந்த ஒன் திங்கை சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் வெரி தாட்ஃபுல் ஆஃப் யூ. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செலிப்ரிட்டிக்கு ஃபேஷன் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, லைக் தே ஹாவ் தி பெஸ்ட் நாலேஜ் இன் ஃபேஷன் அப்படின்னா யார்? ஜான்வி கபூர். இப்போ அவங்க அம்பானி வெட்டிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்கிறதுலே இப்போ ட்ரெண்டான பிளவுஸ் சாரீ மேட்சிங் எல்லாமே அவங்க ட்ரெண்டிங். யா, ஷி யூஸ் ஜுவல்லரி இல்லை மொத்தமாக ஃபார் தட் பிளவுஸ். அவங்க இந்தியன் கிரிக்கெட் ஐபிஎல் போயிட்டு இருக்கும் போதும் அவங்களோட இதில் வந்து அந்த ஐபிஎல் க்ளோத்ஸ் அந்த இந்த பேட் ஏதோ தொங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்வேஸ் ஆன் ட்ரெண்ட். ஓகே.